ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிட்னியோட அனாட்டமி பார்க்கலாம். ஸோ அனாட்டமி ஆஃப் கிட்னி அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ கிட்னி அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன். ஸோ எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து எலிமினேட் பண்ணி வெளியில் தள்ளுற ஒரு ஆர்கன் தான் நம்ம எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, லைக் லங்ஸு, ஸ்கின்னு, லார்ஜ் இண்டஸ்ட்ரின் அந்த மாதிரி. ஸோ அதில் ஒரு ஆர்கன் தான் வந்து கிட்னி. ஸோ இந்த கிட்னி எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த போஸ்டியர் அப்டாமினல் வாலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆன் ஈச் சைட் தேர் ஆர் டூ கிட்னிஸ், தட் இஸ் ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட். அண்ட் இட் இஸ் பிஹைண்ட் த பெரிட்டோனியம். பெரிட்டோனியம் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ சீரஸ் மெம்பரைன் தட் இஸ் கவரிங் த அப்டாமினல் ஆர்கன். ஸோ அப்டாமினில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை கவர் பண்ணுற ஒரு சீரஸ் மெம்பரைனை தான் நம்ம வந்து பெரிட்டோனியம்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெரிட்டோனியத்துக்கு பின்னாடி தான் இந்த கிட்னி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதனால த கிட்னி இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ ரெட்ரோ பெரிட்டோனியல் ஆர்கன். ரெட்ரோனா பிஹைண்ட். ஸோ பிஹைண்ட் த பெரிட்டோனியமில் இருக்கனால த கிட்னி இஸ் அ ரெட்ரோ பெரிட்டோனியல் ஆர்கன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த கிட்னி. இட் இஸ் அன் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன். இட் இஸ் சிட்டுவேட்டட் ஆன் த போஸ்டியர் அப்டோமினல் வால் பிஹைண்ட் த பெரிட்டோனியம். ஓகே, ஸோ நவ் கம்மிங் டு த லொக்கேஷன் ஆஃப் த கிட்னி. ஸோ லொக்கேஷன் பார்க்குறப்போ, இட் இஸ் சிட்டுவேட்டட் இன் த எப்பிகேஸ்ட்ரியம், ஹைப்போகாண்ட்ரியாக், லம்பர் அண்ட் அம்பிலிக்கல் ரீஜன். ஸோ இது தெரியணும் அப்படின்னா, யூ ஷுட் நோ த 9 ரீஜன்ஸ் ஆஃப் த அப்டமன். ஸோ 9 ரீஜன்ஸாக நம்ம இமேஜினரி லைன்ஸ் மூலியமாக அப்டமனை டிவைட் பண்ணியிருப்போம் டு நோ த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அனாட்டமிக்காக. ஸோ யூ கேன் சீ திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ திஸ் அப்டமன் இஸ் டிவைடட் இன்டு 9 ரீஜன். ஃபஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஹைப்போகாண்ட்ரியம், எப்பிகேஸ்ட்ரியம், லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம். ரைட் ஹைப்போகாண்ட்ரியம், எப்பிகேஸ்ட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம். நெக்ஸ்ட் ரோவில் வந்துட்டு ரைட் லம்பார், அம்பிலிக்கல், லெஃப்ட் லம்பார். ரைட் லம்பார், அம்பிலிக்கல், லெஃப்ட் லம்பார். தேர்ட் ரோ, இட் இஸ் ரைட் இலியாக் ஃபோசா, எப்பிகேஸ்ட்ரியம் அண்ட் த லெஃப்ட் இலியாக் ஃபோசான்னு நம்ம வந்து இந்த 3 ரோஸில் வி ஆர் ஹேவிங் 3 ரீஜன்ஸ். ஸோ இதில் கிட்னி வந்து ரெண்டு சைட்லையுமே லொக்கேட் ஆகிருக்கிறதுனால, இட் இஸ் ஆக்குப்பைங் த ஹோல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரோஸ், தட் இஸ் போத் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம், எப்பிகேஸ்ட்ரியம், போத் த ரைட் அண்ட் லெஃப்ட் லம்பார் அண்ட் அம்பிலிக்கல் ரீஜன். இது எல்லாமே வந்து கிட்னி வந்து ஆக்குப்பை பண்ணுது. ஸோ வேர்டிகலி பார்க்குறப்போ, T12 L3 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல் வேர்டிப்ராவும் இது கவர் பண்ணுது. T12 L3 வேர்டிப்ரா வரைக்குமே இந்த கிட்னி வந்து கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ரைட் கிட்னி வந்து ஸ்லைட்லி லோவர் தேன் த லெஃப்ட் கிட்னி. ஸோ ரைட் சைட்லேயுமே கிட்னி இருக்குது, லெஃப்ட்லேயும் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரைட் கிட்னி பார்க்குறப்ப லெஃப்ட் கிட்னியை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் லோவராக இருக்கும். இட் இஸ் லிட்டில் லோவர் தேன் த லெஃப்ட் கிட்னி. ஸோ லெஃப்ட் கிட்னி இஸ் லிட்டில் நியரர் டு த மீடியன் பிளேன் தேன் த ரைட் கிட்னி. ஸோ இஃப் யூ இமேஜின் திஸ் இஸ் த மீடியன் பிளேன். மீடியன் பிளேன்னா ஒன்றும் இல்லை, கரெக்டாக வந்து சென்டரில் நம்ம ஒரு இமேஜினரி லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் த மீடியன் பிளேன். ஸோ ஹியூமன் பாடியில் கரெக்டாக சென்டரில் நம்ம வந்து ஒரு இமேஜினரி லைன் ட்ரா பண்ணோம், அதுதான் வந்து நம்ம மீடியன் பிளேன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மீடியன் பிளேனுக்கு பார்க்குறப்போ லெஃப்ட் கிட்னி வந்து இட் இஸ் லிட்டில் நியரர் டு த மீடியன் பிளேன் கம்பேரிங் டு த ரைட் கிட்னி. லெஃப்ட் கிட்னி இஸ் லிட்டில் நியரர் டு த மீடியன் பிளேன் கம்பேரிங் டு த ரைட் கிட்னி. அவ்வளோதான். ஸோ நவ் கம்மிங் டு த சைஸ், ஷேப் அண்ட் ஓரியன்டேஷன். சைஸ், ஷேப் அண்ட் ஓரியன்டேஷனில் பார்க்குறப்போ ரெண்டு கிட்னியுமே 11 சென்டிமீட்டர் லாங். ஸோ இட் இஸ் 11 சென்டிமீட்டர் லாங், 6 சென்டிமீட்டர் ப்ராட் அண்ட் 3 சென்டிமீட்டர் திக். 11 சென்டிமீட்டர் லாங், 6 சென்டிமீட்டர் ப்ராட் அண்ட் 3 சென்டிமீட்டர் திக்னஸில் இருக்கும். லெஃப்ட் கிட்னி பார்க்குறப்போ கொஞ்சம் லாங்காகவும் நேரோவராக இருக்கும். ஸோ ரைட் கிட்னி கம்பேர் பண்ணுறப்போ லெஃப்ட் கிட்னி கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும், குட்டியாக இருக்கும். ஸோ இட் இஸ் லிட்டில் நேரோவர் தேன் த ரைட் கிட்னி. ஆவரேஜாக அதோட வெயிட் பார்க்குறப்போ மேல்ஸில் வந்து இட் இஸ் 150 கிராம்ஸ் இன் மேல்ஸ் அண்ட் 135 கிராம்ஸ் இன் ஃபீமேல். ஸோ 150 கிராம்ஸ் இன் மேல் அண்ட் 135 கிராம்ஸ் இன் ஃபீமேல். இதோட கலர் பார்க்குறப்போ ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இட் இஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர். இதோட லாங் ஆக்சிஸ் ஆஃப் த கிட்னி இஸ் டைரக்டட் டவுன்வர்ட் அண்ட் லேட்ரலி, ஸோ தட் த அப்பர் போல் ஆர் நியரர் டு த மீடியன் பிளேன் தேன் த லோவர் போல். ஸோ இதுதான், இது வந்து அப்பர் போல், இது வந்து லோவர் போல். ஓகேவா, இந்த அப்பர் போல் வந்து மீடியன் பிளேனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் கம்பேரிங் டு த லோவர் போல். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சைஸ், ஷேப் அண்ட் ஓரியன்டேஷன். 11 சென்டிமீட்டர் லாங், 6 சென்டிமீட்டர் ப்ராட் அண்ட் 3 சென்டிமீட்டர் திக். லெஃப்ட் கிட்னி இஸ் லிட்டில் லாங்கர் அண்ட் நேரோவர் தன் த ரைட் கிட்னி. ஆவரேஜ் வெயிட் இஸ் 150 கிராம்ஸ் இன் மேல்ஸ் அண்ட் 135 கிராம்ஸ் இன் ஃபீமேல். ரெட் இஸ் ப்ரௌன் இன் கலர். இட் இஸ் டைரக்டர் டவுன்வர்ட் அண்ட் லேட்ரலி, ஸோ தட் த அப்பர் போல் இஸ் நியரர் டு த மீடியன் பிளேன் கம்பேரிங் டு த லோவர் பிளேன்.
So now coming to the external features. So external feature of the kidney அப்படி பார்க்கறப்போ right kidney க்கும் left kidney க்கும் ரெண்டுமே வந்து bean shapeல இருக்கும். So beans ஓட shapeல தான் இது இருக்கும். இதுல வந்து poles இருக்கு, borders இருக்கு, surface இருக்கு, hilum இருக்கு. So இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். Poles அப்படினா மேல இருக்குறது upper pole, கீழ இருக்குறது lower pole. So upper pole and the லோவர் போல் ரெண்டு பார்டர் இருக்குது. ஒன் இஸ் லேட்ரல் பார்டர், அனதர் ஒன் இஸ் மீடியல் பார்டர். ஒன் இஸ் லேட்ரல் பார்டர், அனதர் ஒன் இஸ் மீடியல் பார்டர். தென் ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது. ஒன் இஸ் ஆன்டீரியர் சர்ஃபேஸ், பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஹைலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹைலம் இட் இஸ் அ ப்ரெசன்ட் இன் த மீடியல் பார்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது ஒரு டிப்ரெஷன் மாதிரி. இந்த ஹைலம் என்ன அப்படின்னா, இந்த ஹைலத்தில் தான் வந்து இந்த பிளட் வெசல்ஸ், அதாவது ஆர்ட்ரியாக இருக்கட்டும், வெயினாக இருக்கட்டும், நர்வ்ஸாக இருக்கட்டும், இல்லை டக்ஸாக இருக்கலாம், இல்லைனா இதிலிருந்து வரக்கூடிய யுரேட்டராக இருக்கலாம், ஒரு ஒரு ஆர்கனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் என்டர் ஆகிறதோ இல்லை அந்த ஆர்கன்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு பிளேஸ், ஒரு டிப்ரெஷனை தான் வந்து நம்ம ஹைலம்னு சொல்கிறோம். ஹைலம் வந்து ஸ்பிளீன்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கிட்னிலேயும், அந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ்லேயும் ஹைலம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஹைலம் இஸ் நத்திங் பட் அ டிப்ரெஷன் வேர் த ஹார்ட்ரீஸ் வெயின்ஸ் என்டர் ஆர் லீவ் த பர்டிகுலர் ஆர்கன், சரியா? ஸோ இப்போ வந்து ரெண்டு போல்ஸ் இருக்குது, அப்பர் போல் இருக்குது, லோவர் போல் இருக்குது. அப்பர் போல் இருக்குது, இன்னொன்று வந்து லோவர் போல் இருக்குது. இதோட அப்பர் போல் பார்க்குறப்ப எப்போவுமே கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், கொஞ்சம் வைடாக இருக்கும். அண்ட் லோவர் பால் போல் பார்க்குறப்போ கொஞ்சம் பாயிண்டடாக இருக்கும். ஸோ அப்பர் போல் இஸ் ப்ராட் அண்ட் லோவர் போல் இஸ் பாயிண்டட். ஸோ இந்த அப்பர் போலில் தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா, சுப்ரா ரீனல் கிளாண்ட். ஸோ சுப்ரா ரீனல், சுப்ரா மீன்ஸ் எபோ, ரீனல் கிளாண்ட். ஸோ எபோ த ரீனல், ரீனல்னா கிட்னி. ஸோ கிட்னிக்கு மேலே இருக்கிறனால அந்த கிளாண்ட் பேர் சுப்ரா ரீனல் கிளாண்ட். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இது வந்து நிறையா ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ் லைக் அட்ரினலின், நான் அட்ரினலின் அந்த மாதிரி செக்ரீட் பண்ணும். அந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மளோட பிபி, ஹார்ட் ரேட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ அதை செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட் வந்து இந்த ரெண்டு கிட்னிக்கும் மேலே இருக்க அப்பர் போலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ போல்ஸ்ன்னு பார்க்குறப்போ அப்பர் போல் இருக்குது, லோவர் போல் இருக்குது. அப்பர் போல் வந்து கொஞ்சம் ப்ராடாகவும், லோவர் போல் வந்து கொஞ்சம் பாயிண்டடாகவும் இருக்கும். இந்த ப்ராடாக இருக்கிற அப்பர் போல் மேலே தான் வந்து சுப்ரா ரீனல் கிளாண்ட் வந்து லை ஆகிருக்கு. ஓகே, நவ் கம்மிங் டு த பார்டர்ஸ். பார்டர்ஸ் பார்க்குறப்போ ஒன்று லேட்ரல் பார்டர் இருக்குது, இன்னொன்று வந்து மீடியல் பார்டர் இருக்குது. ஸோ மீடியல் பார்டர் வந்து கான்கேவாக இருக்குது, லேட்ரல் பார்டர் வந்து கான்வெக்ஸாக இருக்குது. ஸோ மீடியல் பார்டர் இஸ் கான்கேவ் அண்ட் லேட்ரல் பார்டர் இஸ் கான்வெக்ஸ். ஸோ இந்த மீடியல் பார்டரில் தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஹைலம். ஸோ ஹைலம் இஸ் நத்திங் பட் த பிளேஸ் வேர் த ஆர்ட்ரிஸ் என்டர்ஸ் அண்ட் த வெயின்ஸ் எக்ஸிட். ஆர்ட்ரிஸ் நர்வ்ஸ் எல்லாம் உள்ளே போகிறதும் வெயின்ஸ் எக்ஸிட் ஆகிற அந்த ஒரு பிளேஸை தான் நம்ம ஹைலம்னு சொல்கிறோம். ஓகேவா? தென் சர்ஃபேஸ் பார்க்குறப்ப ஆன்டீரியர் சர்ஃபேஸ், போஸ்டியர் சர்ஃபேஸ். ஸோ ஆன்டீரியர் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும், போஸ்டியர் சர்ஃபேஸ் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஆன்டீரியர் சர்ஃபேஸ் இஸ் இர்ரெகுலர் அண்ட் போஸ்டியர் சர்ஃபேஸ் இஸ் ஃப்ளாட். ஓகே, ஹைலம், ஹைலமில் வந்துட்டு ஆன்டீரியர் டு போஸ்டீரியர், ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடில் பார்க்குறப்போ ஒரு மூணு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த ஹைலத்துக்குள்ளே. ஒன்று வந்து ரீனல் வெயின், ஃபஸ்ட்டு வந்து ஆன்டீரியராக இருக்கிறது ரீனல் வெயின். ஸோ ரீனல் வெயின் வந்து கிட்னியிலேருந்து வெளியில் வருது. ஸோ ரீனல் வெயின், ரீனல் ஆர்ட்ரி, அதுக்கு பின்னாடி இருக்கிறது ரீனல் ஆர்ட்ரி. ஸோ ஆர்ட்ரி வந்து கிட்னிக்கு உள்ளே போகுது. ஸோ ரீனல் ஆர்ட்ரி. தென் யுரேட்டர், யுரேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், வேறு ஏதாவது கிட்னியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஃபில்டர் ஆகிற யூரினை வந்து யூரினரி பிளாடருக்கு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு டியூபை தான் யுரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த யுரேட்டர் இஸ் ப்ரெசென்ட் இந்த போஸ்டீரியர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீனல் வெயின், தென் ரீனல் ஆர்ட்ரி, அதுக்கு பின்னாடி யுரேட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. யுரேட்டரில் இருக்கக்கூடிய அப்பர் பார்ட்டுக்கு பேர் தான் ரீனல் பெல்விஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரீனல் பெல்விஸ் தான் வந்து இந்த கிட்னிக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர். ஸோ வி ஹவ் சீன் த இன்ட்ரொடக்ஷன், a location, size and shape of the kidney, then the external features of the kidney.